குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம்னாவே விளையாட்டுக்கு பெயர் போன மாவட்டம். இங்க இருக்கிற ஜவ்வாது மலை புதுர்நாடு பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து பிரதானமாக கபடின்ற போட்டியை வந்து அவங்க வந்து இந்த கபடி போட்டியில மலைவாழ் மக்கள் வந்து அதிக அளவில் விளையாடி இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கான திருப்பத்தூர் மாவட்டத்துக்கான வளர்ச்சிக்காக என்ன? கண்டிப்பாக இது வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்றால் சட்டமன்ற உறுப்பினர் குறைபறையிலும் மாவட்ட செயலாளர் என்ற முறையிலும் இது வந்து ஏற்கனவே திரு எங்கள் விளையாட்டு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் அவர் கேட்டிருக்கிறார்கள். தேவராஜ் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை எங்கள் அமைச்சர் ஏற்றுக் கொடுக்கிறார்கள். ஏற்று வெகு விரைவிலே அவர்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற தருணத்தில் வரும். பாஜகவை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணி நான் பாஜக பற்றி இல்லை, அதாவது இந்த வர இந்த காதல் குறிப்பாக பார்த்தீங்கன்றால் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் வர பார்த்தீங்கன்றால் பாஜக அரசியல் தந்திரம் என்றால் பொய் சொல்வது, ஒரு பொய்யை சொல்லி அது அவர்கள் சார்ந்த ஊடகங்கள் ஊடகங்கள் அதை இன்னமும் உண்மையைப் போல தினமும் அது பேசி பூதாகரமாக ஆக்கி இன்னமும் பொதுமக்களுக்கு என்னென்னா அப்படியா இப்படி இருக்குமான்னு ஒரு அவர் மனதை திசை திருப்ப பார்ப்பார்கள். அதுவும் பொய்யை சொல்வதில் பார்த்தீங்கன்றால் ஆடுகளும் சரி ஆளுநர்களும் சரி ஒரே மாதிரியாக தான் இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கும்போது நான் கேட்டுக்கொள்கிறேன் பொதுமக்களுக்கு, நீ பத்திரிகையிலையோ இல்லை வாட்ஸ்அப்பிலையோ யாராவது உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி உங்களை அனுப்பினால் உடனே நம்பாதீங்க. அது குறிப்பாக பாஜக அனுப்புனா காரணம் அனுப்புனாங்கன்னா உங்கள் ஃபோன் அதே குறுஞ்செய்தியை பெற்ற ஃபோனில் வாட்ஸ்அப் இருக்குது, இது கூகுள் இருக்குது, அந்த கூகுளில் போய் இது உண்மையாக பொய்யான்னு பாருங்கள். அப்போ தெரியும் இந்த பாஜக சொல்வதில் அத்தனையுமே பொய் 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 என்றுதான். அந்த கோரிக்கையை வைக்கிறேன் சார். பாராளுமன்றத்துக்கு முன்கூட்டிய தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஏன் மூத்த ஒரு எம்பி பாராளுமன்ற எம்பி அது மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை இது அவ்வாறு என்ற அறிகுறிகளும் இதுவரைக்கும் இல்லை. ஆனால் இது சொல் கோமாளி தான் முதல்ல பிரதமராக இருக்கிறார்கள். ஒரு கோமாளி பிரதமராக இருக்கும்போது இது வேண்டாலும் நடக்கலாம் இந்திய அரசியல். ஒரு பொய்யதை சொல்றதா இருக்காரு அவர் இருக்க பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு. ஆளுநர் பொறுப்பு என்பது மிகப்பெரிய பொறுப்பு. அவர் சொல்கின்ற கருத்துக்கள் மக்கள் அதை மதிக்கின்ற தகவல் இருக்கும். அவர் கொடுத்திருக்க பதவி மக்கள் மதிக்கின்ற பதவி, ஆனால் அவர் செயல்பாடுகள் அந்த மதிக்க தன்மையை இழக்க செய்கிறது. சார் இந்தியா கூட்டணியுடைய அடுத்த செயல்பாடு எப்படி இருக்கு, எங்கே நடக்க போகுது, அதுக்கான விவரங்களை அதை தெரியப்படுத்துவேன் பார்த்தீங்களா? இல்லை இந்தியா கூட்டணி பதவி இப்போது சமீபத்திலிருந்து 5 மாநில தேர்தல் நடக்கின்றன. இந்த தேர்தல் பிறகு முடித்த பிறகு தான் திருப்பி இந்த அற்புதத்துக்கு கருத்துக்கள் கூறுகிறது. ஓகே சார். அந்த பெட்ரோல் குண்டு வீச்சு பெட்ரோல் குண்டாது குண்டாது